ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ இது நம்ம பைத்தான் டியூட்டோரியல் சீரிஸோட 7th வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வைல்ட் லூப்ஸ் பற்றி போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராகவே புரியும். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வைல்ட் லூப் மாதிரி இன்னொரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்குது பைத்தானில். அது பேர் என்னென்னா ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் அதோட சின்டாக்ஸ் என்ன, அது எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம், ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுறேன். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து ரீச். ஏன்னா நம்ம இதே மாதிரி பைத்தான் டுட்டோரியல் சீரிஸ் அப்புறம் நிறைய பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு நீங்களும் பண்ணணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, நம்ம ரொம்ப பேசிட்டு இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் வைல்லோ பற்றி பார்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ இந்த வீடியோவில் அதோட ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஐ ஈக்குவல் டு ஜீரோன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐயில் வந்து ஜீரோன்னு இருக்குது. ஸோ வைல், ஸோ இது ஒரு கீவேர்ட் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஐ இஸ் லெஸ் தேன் 10 ப்ரிண்ட் ஐ. ஸோ இங்கே நான் வந்து ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2. ஸோ ஒரு ஒரு வாட்டி நீ வந்து ரன் பண்ணும்போதும் எனக்கு ரெண்டாக நீ வந்து ஆட் பண்ணிக்கோ. ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ நம்ம அதை ரன் பண்ணோம்னா 0-8 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரிண்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா 0-8 வந்து ப்ரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வைல் லூப். ஸோ இதை பற்றி நம்ம போன வீடியோவில் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த புரியலைன்னா நீங்கள் போன வீடியோ பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா புரியும். ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப் எட்டி வரனாவது அதோட சின்டாக்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே இருக்கிறது தான் வந்து ஆக்சுவலாக ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் வந்து கிட்டத்தட்ட வைல் லூப் மாதிரியே தான். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ நான் வந்து இப்போது என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ நம்ம லிஸ்ட்டை பற்றிலாம் அப்புறமா படிப்போம். ஸோ இந்த மாதிரி நான் இது ஒரு லிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து இந்த நம்பர்லாம் இருக்குது, சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து நான் வந்து ப்ரிண்ட் பண்ணணும்னா நான் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் இதை சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நான் இப்போ வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோமோ அதே நம்ம ஃபார் லூப் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுனால நான் அதையே வந்து போட்டிருக்கேன். ஸோ இது தான் நம்மளோட ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். ஸோ என்னென்னா ஃபாருங்கிறது கீவேர்ட். ஸோ அது வந்து மாறாது. ஸோ ஐ, ஸோ நம்ம இங்கே போட்டிருந்த மாதிரி ஐ வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்னொன்னால் போடுக்கலாம், ஏன்னா அது வந்து ஒரு வேரியபிள் தான். ஸோ ஐ இன் ரேஞ்ச். ஸோ இன்னும் வந்து நம்ம மாற்ற முடியாது, அதுவும் ஒரு கீவேர்ட் இன் ரேஞ்ச். ஸோ ரேஞ்சுங்கிறது இங்கே என்னென்னா இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஆர்குமெண்ட்ஸ்னால் இன்புட்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஸோ அதோட ஆர்குமெண்ட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து ஸ்டார்ட். ஸோ நான் 0 ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் எனக்கு வேல்யூஸ் வேணும்னா நான் வந்து 0-2. ஸோ 0 ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் எனக்கு வேல்யூ வேணும்னா நான் 0-10 கொடுத்தனா எனக்கு அத்தனை வேல்யூ வந்து வந்துடும். நான் ஏன் 9 வரைக்கும் வேணும்னா நான் 10 கொடுக்கணும், ஏன்னா வந்து அது லாஸ்ட் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, அதுக்கு முன்னாடி வேல்யூ வரைக்கும் தான் அது அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் 9 வரைக்கும் வேணும்னா நான் 10 கொடுத்தனா எனக்கு 9 வரைக்கும் வரும். அப்புறம் இது 3 ஆர்குமெண்ட்ஸ்னு சொன்னேன். ஸோ 3rd ஆர்குமெண்ட் என்னென்னா இந்த ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப், ஸோ இந்த வைல் லூப் வச்சு நம்ம இங்கே கம்பேர் பண்ணோம்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கிறது தான் இந்த 0. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷன் ஐ இஸ் லெஸ் தேன் 10. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் வேல்யூ. ஸோ இங்கே நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம்ல. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2 இருக்கிறது தான் இங்கே வந்து 3rd ஆர்குமெண்ட். ஸோ இங்கே நான் 2 கொடுத்தேன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2, அதோட ஈக்குவல் வந்தாது. ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு போன வாட்டி வந்த அதே அவுட்புட் தான் வரும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ 0-4-2-4-6-8. ஸோ 0-2-4-6-8 வைல் லூப்லேயும் ஃபார் லூப்லேயும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் நான் வைல் லூப்லேயே இவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஃபார் லூப்பில் 2 லைன்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பற்றி புரிஞ்சிச்சுனாலே நம்மளுக்கு ஃபார் லூப் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ இந்த ரேஞ்ச் என்ன பண்ணோன்னா 0. ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ 0 கொடுத்துருக்கோம் கரெக்டாக. ஸோ 0 ஃபஸ்ட் வேல்யூ. ஸோ 0 இந்த லாஸ்ட் வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்கோமா. ஸோ 0 1-2 அந்த மாதிரி 9 வரைக்கும் எடுத்துக்கோம். ஏன்னா 10 நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா நம்ம லாஸ்ட் வேல்யூ -1 தான் நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ அதனால 10-1 9. ஸோ 0-9 வந்து எடுத்துக்கும். எப்போன்னா நம்ம இங்கே வந்து 2 பதிலாக 1 கொடுத்துருந்தோன்னா எடுத்துக்கும். இதுவே நான் அங்கே 2 கொடுத்ததுனால என்ன இருக்குன்னா, ஸோ 0 அது ப்ளஸ் 2, ஸோ 2 2 ப்ளஸ் 2 4, 4 ப்ளஸ் 2 6 6 ப்ளஸ் 2 8. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும். ஸோ 8 ப்ளஸ் 2 10. ஸோ 10 நம்ம எடுத்துக்க மாட்டோம், அதனால 10 வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அதை வந்து அங்கே ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு சீக்வன்ஸாக நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து இங்கே ஃபார் லூப் என்ன பண்ணோன்னா ஒரு ஒரு வாட்டி போகும்போது ஃபஸ்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0, அது வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் வாட்டி போகும்போது ஐ இந்த வேல்யூ வந்து ஆட் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது 2. ஸோ 2 வந்து ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு திருப்பி 2 ப்ரிண்ட் ஆகும். ஸோ திருப்பி போகும்போது இன்னொரு 2 வந்து ஆட் ஆகிட்டு 4 இருக்கும். ஸோ 4 ப்ரிண்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு 8 வரைக்கும் வரும். ஸோ இதுவே நான் அந்த 2 எடுத்துகிட்டு 3 போட்டேன்னா நம்மளுக்கு 3 3 வந்து வரும். ஸோ 0 3 9 இருந்தது நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
ஸோ இதே மாதிரி நான் வந்து மூணு ஆர்குமெண்ட்டுமே நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த நான் ஸ்டெப் வேல்யூ வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்ணனா எனக்கு 0 to 9 வரும். ஏன்னா டிஃபால்ட்டாக அந்த வேல்யூ வந்து 1 இருக்கும். ஸோ நம்ம அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங் வேல்யூவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஸ்டார்டிங் வேல்யூ எடுத்துகிட்டு நான் இப்போ ரன் பண்ணனா எனக்கு அதே தான் வரும். ஸோ டிஃபால்ட் வேல்யூ வந்து 0 எடுத்துக்கும். 0 நம்ம லாஸ்ட் வேல்யூ மட்டும் மென்ஷன் பண்ணாலே போதும், நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணிடலாம். இது மட்டும்தான் நம்மளால் ஃபார் லூப் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் நிறையவே நம்ம ஃபார் லூப் வச்சு பண்ணலாம். ஸோ அதை பற்றி பார்க்கணும்னா இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்னங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டேட்டா டைப்ஸில் இதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ ஸ்ட்ரிங் அதை என்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் ஐ இன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே நம்ம ரேஞ்சுன்னு சொன்னால அது மாதிரி இங்கே என்னன்னு சொல்கிறேன். ஸோ என்னங்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னா இந்த ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு ஒரு வேல்யூவும் ஒரு ஒரு வாட்டி இது ரவுண்ட் அடிக்கும் போது, ஸோ இப்போ ஸோ ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ வந்து சின்னு இருக்கும் ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது. ஸோ சின்னு இருக்கும்போது நம்ம சி வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் டைம் ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ வந்து சி ஓன்னு இருக்கும். ஸோ சி ஓ. ஸோ தேர்ட் டைம் அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ தேர்ட் டைம் போகும்போது ஐயோட வேல்யூ வந்து டின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம லூப் வந்து இந்த இருக்கிற ஒரு ஒரு வேல்யூவும் வந்து நம்ம வந்து ஐயோட ஐயில் வந்து அசைன் பண்ணுவோம். இதுக்கு தான் நம்ம வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணால் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது சி, அப்புறம் டி, சி, அப்புறம் ஓ, அப்புறம் டி, அப்புறம் இ, அப்புறம் ஸ்பேஸ், அப்புறம் ஹெச்யூபி. ஸோ நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து ஒன்று ஒன்றா, ஸோ ஒரு ஒரு வேல்யூவாக நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி நம்ம வந்து ஃபாலோ அப் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம இங்கே லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், டப்புள் யூஸ் பண்ணலாம், டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம இன்னும் டேட்டா டைப்ஸில் பார்க்கல. கம்மிங் அப் வீடியோவில் அதெல்லாம் கவர் பண்ணி நம்ம ஃபாலோப்பில் அதை எப்படி யூஸ் பண்ணுவோங்கிறத பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபாலோ அப் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் ஸ்ரீராம்.